வீட்டுல ஒரு காக்கா கருப்பாக இருந்தது. அது அந்த கருப்பான காக்காவை பார்த்து எல்லாரும் அந்த மத்த பறவை எல்லாம் கிண்டல் பண்ணோம். என்ன நீ ஏன் இவ்வளவு கருப்பா இருக்க, பறவை எனக்குக்கே எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி நிறைய கிண்டல் பண்ணிச்சு. அப்ப முத்து ரொம்ப கவலை அடைஞ்சு அவங்க அம்மாட்ட போய் ஏமா என்னை கருப்பா பெத்தன்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மா, நான் உன்னை கருப்பா பெத்தது காரணம் நீ என் வயிற்றுல இருக்கும் போது நான் வந்து வேலை சுத்தி சுத்தி பறந்தேனா அப்ப வந்து நீ கருப்பா பறந்துட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் என்னமா பண்ணணும்னு கேட்டுச்சுன்னா, நான் நீ வயிற்றுல இருக்கும் போது நிறைய தண்ணி பிடிக்கல அதனாலதான் நீ கருப்பா இருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப முத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி நம்ம தண்ணிய தேடி போலான்னு சொல்லிட்டு அதுவும் பறந்து தேட ஆரம்பிச்சிச்சு. தண்ணியை எங்கேயும் தண்ணி கிடைக்கல. அப்போ ஒரு பானை இருந்துச்சு, அங்க பானையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு. அதை பார்த்த முத்து கவலை அடைஞ்சிச்சு. நிறைய கற்கள் எல்லாம் எடுத்து அந்த பானைக்குள்ள போட்டு தண்ணி மேல வருதான்னு பார்த்துச்சு. அது மாதிரி எல்லா கற்களையும் எடுத்து உள்ள போட்டு தண்ணி மேல வரப்ப முத்து தண்ணி குடிச்சிச்சு. தண்ணி குடிச்சிட்டு வெளியாகல. அச்சுச்சோ, அம்மா சொன்ன மாதிரி தானே பண்ணோம், அதாச்சும் தப்பா பண்ணிட்டோமான்னு யோசிச்சுச்சு. சரின்னு சொல்லிட்டு முத்து அம்மாட்ட வந்து, அம்மா நான் இன்னும் வெள்ளையாவலம்மா, ஏமோன்னு அழகா இல்லைன்னு கேட்டுச்சு. அதுக்கு அவங்க அம்மா, இல்லப்பா நீ ரொம்ப அழகா இருக்க, நீ கருப்பா இருந்தாலும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யற, ஆனா உன்னுடைய தோழர்களை பாரு, வெள்ளையா இருந்தா அவங்க என்ன செஞ்சாங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க, அவங்கள்ட்ட நீ போய் சொல்லு நீ கருப்பா இருந்தாலும் நல்ல நல்ல காக்கா, ஆனா அவங்க வெள்ளையா இருந்தாலும் நல்லவங்க இல்லைன்னு சீர்னு சொல்லிட்டு முத்து அவங்க நண்பர்களிடம் போய், நான் கருப்பா இருந்தா என்ன, நான் வந்து என் அம்மா சொன்னாங்க நான் அழகா தான் இருக்கேன்னு, நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது, அதனாலதான் சொல்றேன் நம்ம வந்து நல்லா நம்ம நல்லா தான் இருக்கோம், நம்ம மத்தவங்க எதுவும் சொல்லாத அளவுக்கு பாத்துக்கணும், மத்தவங்க நம்மள ஏதாச்சும் மாத்திக்க சொன்னா மாத்திக்காதீங்க, நம்ம நாமளா இருக்கிறது தான் அழகு.